வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிக்கப், அதுதான் நம்ம பார்க்க போறோம். பிக்கப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட் கேரிங் வெஹிக்கிள்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போறோம். வாங்க, டாபிக் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பேசினதில்லை, ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸாக பேசியிருக்கோம், பைக்ஸ் பேசியிருக்கோம், இந்த டாபிக் நம்ம அதிகமாக இன்வால்வ் ஆனதில்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மக்களால் இந்த செக்மெண்ட் வந்து அதிகமாக பார்க்கறதே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, யாருமே கவனிக்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இவ்வளோ நாளாக. ஏன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை பற்றி நம்ம அதிகமாக பேச மாட்டோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்தியாவில் ஓடக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரே நடக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்ச் ஓவர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் காட்டுறான் மேக்ஸி ட்ரக் மகேந்திரா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா இது மேக்ஸி பிக்கப்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அண்ட் தென் டாடா ஏஸ், இது நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரியும், சின்ன யானம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்ட்டுன்னு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜராக இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே ப்ரீமியம் வெர்ஷன்ஸும் இருக்குது. எஸ் ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் கார்கோஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இசுசுவோட டிமேக்ஸ் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் இருக்குங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 5-seater வெஹிக்கிள்ங்க. இதில் ப்ரீமியம் ட்ரக்ஸ் நான் சொல்லுறது ஒரு ப்ரீமியம் ட்ரக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 5-seater வந்து பேசிக்காகவே இருக்கும். பின்னாடி கார்கோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகி வரும் உங்களுக்கு. இது ஒரு லாங் சைஸ் வெஹிக்கிளாக இருக்கும். இதோட டிசைனிங் கான்செப்டே இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-seater வெஹிக்கிள். அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசுசு டிமேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 150 HP வெஹிக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-liter இன்ஜினில் வந்துகிட்டு இருக்குங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 variantல வந்துட்டுருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட், ஹை, அண்ணன் ஜெட் ப்ரெஸ்டீஜ்னு சொல்லிட்டு 3 variantல கொடுத்துட்ருக்காங்க. 350 Nm டார்க்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய டேட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே இவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இசுசு டிமேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரே வண்டி. இவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14-15 lakhsல என்ட்ரி லெவலில் வச்சுருக்காங்க. டாப் மாடல் அரௌண்ட் 17-18 அந்த ரேஞ்சில் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டு பேர் மாடல் பார்க்க போகிறோம். ரெண்டு மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் லான்ச் ஆகலை. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் 20 or 21 இந்த இயர் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்தியாவில் இதுக்கான டெஸ்டிங்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இவங்க யாராக பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்ட், டொயோட்டா அண்ட் ஃபோர்ட். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முயற்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கமர்ஷியல் செக்மெண்ட்டில் இது வரைக்கும் கிடையாது. அதுதான் உண்மை. டொயோட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் செக்மெண்ட் கிடையாது இந்தியாவில். ஃபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் செக்மெண்ட் இந்தியாவில் கிடையாது. பட் ஆனால் இவங்க கொண்டு போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ட்ரக்ஸ்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிலிக்ஸ் பிக்கப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஃபார்ச்சுனர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 234 BHP வருது. அந்த சிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4000 cc இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் டவுன் சைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இது டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 376 Nm ஆஃப் டார்க் இது கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 76 liter கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு வரப்போகும்போது கண்டிப்பாக கிட்டத்தட்ட மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும். இன்ஜின் டவுன் சைஸ் பண்ணிடுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கெப்பாசிட்டி, இதோட ஒரிஜினல் மேட் படி இங்கே ரன் ஆச்சுன்னா இதோட ப்ரைசிங் வந்து நினச்சி பார்க்க முடியாது. ஒரு ப்ரீமியம் காரோட ப்ரைசிங் ரேஞ்சில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக அந்த ட்ரக்ஸ் வாங்க மாட்டாங்க மக்கள். நம்ம மக்களை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணி கம்மியாக தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பிராண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபோர்ட் ரேஞ்சர். ஃபோர்ட் ரேஞ்சரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர்ட் எண்டவரை மேட்ச் பண்ணியே இருக்கும், சிமிலராக இருக்கும் கிட்டத்தட்ட. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2-liter இன்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா. அந்த 500 Nm டார்க் இதுக்கு இருக்குது. அந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அந்தன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்வின் டர்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா. அந்தன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இது 4x4 வெஹிக்கிள். அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டியோடு இருக்கிற வெஹிக்கிள். டொயோட்டா ஹைலக்ஸ் அந்த பிக்கப்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுவும் 4x4. பட் இந்தியாவுக்கு வரக்கும்போது மேபி இதில் ஏதாவது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4x4 ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லை அது ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்காங்களா அப்படின்றது ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக டவுன் சைஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட கொண்டு வராங்க அப்படின்னா அதோட ப்ரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இசுசு டிமேக்ஸ் அவங்க 4x4 கிடையாது, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 14-15 lakhs சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதனால் டவுன் சைஸ் பண்ணி தான் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தோம். இதோட லீடர்ஸ் இதுக்கு முன்னாடி இசுசு டிமேக்ஸ் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டில் யார் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோட கெட்டவேன்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பிடிச்சிருந்துச்சு.
அதே மாதிரி அவங்ககிட்ட பொலரோ கேம்பர் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கல் இருந்துச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் இருந்துட்டு இருந்துச்சு. பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு பெருசாக இல்லை. ஏன்னா இது எடுக்கிற ஆளுங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மகேந்திராலே கூட கெட்டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கேம்பர் கோல் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்காது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் சர்வீஸில் கிடைக்கிறதுல இப்போ பேஸ்ட் ஆன் ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு மாதிரி கேள்விப்பட்டாங்க. ஸோ எஸ் மாற்ற இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நம்ம நார்மலாக கார்ஸ் அந்த பைக்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தோம் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வண்டிகள் தான் அதிகமாக ரோட்டில் ஓடப்போகுது. ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் கார்ஸ் அண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மக்கள் இந்த மாதிரி தான் விரும்புவாங்க. ஒரு 15% ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அந்த டைமில் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க, அவங்களாம் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் அஸ் மைண்ட் தாட். மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரீமியமாக கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.